you had a great time celebrating the 7th day of Navaratri. இன்னைக்கு 8th day வந்தாச்சு. பாருங்க அதுக்குள்ளயும் எப்படி நாள் ஓடுறது இல்லையா? ஒவ்வொரு நாளைக்கும் துர்கை அம்மன் பத்தி ஒவ்வொரு கதை கேட்டுட்டு அதை மனசுல நினைச்சுட்டு வழிபடும் போது நம்ம மனசுல நிஜமா சந்தோஷம்தான் இருக்கு. கரெக்டு தானே? அதனால தான் இன்னைக்கு நான் வந்து 8th day of Navaratri, அதாவது 8th aspect of Durga என்ன அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல போறேன். சோ நம்ம நேத்திக்கு பார்த்த கதையில வந்து கால்ராத்திரி மாதா பத்தி பார்த்தோம் இல்லையா? அதாவது மகாகாளி எப்படி வந்து அந்த மகாகாளியா உருமாறி அந்த ரத்த பீஜனோட ரத்தத்தை எல்லாம் அப்படியே உறிஞ்சு எடுத்து பயங்கரமான ஸ்வரூபமான காளி மாதாக்கு மனசு ரொம்ப இழுகினது இல்லையா? எப்படி டிவோட்டீஸ்க்காக அவ மனசு உருகும் அப்படிங்கறத நான் சொன்னேன். இப்ப ஏற்பட்ட காளி மாதாவா ஆன காளிய வந்து சிவன் பார்த்த உடனே சிரிச்சாராம். அடடா, இது என்ன ஸ்வரூபம்! இது மேலெல்லாம் ஒரே கருப்பா, கண்ணெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா, தலையெல்லாம் தலைவிரி கோலமா, இதுதான் என்னோட வைஃபான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சிரிச்சானாம். பார்வதி மாதா, அதாவது கால் ராத்திரியா இருந்த பார்வதி மாதாக்கு மனசு கொஞ்சம் வலிச்சுதான். என்னடா இது, நம்ம இவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம், இவர் என்ன இப்படி சீன்றாரே அப்படின்னு மூஞ்சியெல்லாம் வாடி போயிடுதான். எவ்வளோ அழகான சிரிச்ச முகமா இருந்த பார்வதியோட மூஞ்சி இப்படி வாடி போனோன்ன சிவனோட மனசு தாங்கவே இல்லையா. அதனால சிவன் என்ன சொன்னாராம், தன்னோட தலையில இருந்து வரது இல்லையா கங்கை நீர், அந்த கங்கை நீர் வந்து பார்வதி தேவி மேல போய் விழட்டும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த கங்கை நீர் வந்து பார்வதி தேவி மேல போய் விழுந்த உடனே அவளோட அந்த காளி ஸ்வரூபம் மாறி திரும்ப பியூட்டிஃபுல்லான அழகான பார்வதியா மாறினாளாம். அந்த கருப்பு ஸ்கின், அதாவது அந்த காளி மாதா மேல இருந்த அந்த ஒரு அதிபயங்கரமான ஸ்கின் போய் ஒரு சாந்த ஸ்வரூபியா ஒரு அழகான திரும்ப பார்வதியா வந்த உடனே பார்வதி மாதாக்கு கௌஷிகி அப்படின்னு பேர் வந்துதான். இந்த கௌஷிகிங்கிற இந்த ஒரு வெர்ஷனை தான் வந்து அந்த சும்பா நிஷும்பாவை கடைசியில பார்வதி மாதா வதம் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, இந்த கௌஷிகிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து அந்த சும்பா நிஷும்பாவை வதம் பண்ணினதா ஒரு சரித்திரம் சொல்றது. இந்த மாதிரியா அதி பயங்கரமா இருந்த கால் ராத்திரி வந்து இப்படி ஒரு சாந்த ஸ்வரூபியா ஒரு அழகான ஒரு ஃபார்மா உரு எடுத்ததுக்கு தான் வந்து மகா கௌரி அப்படின்னு பேர் வந்துதான். ஸோ ஃப்ரம் கால் ராத்திரி த நெக்ஸ்ட் இன்கார்னேஷன் ஆஃப் பார்வதி தேவி பிகம்ஸ் மகா கௌரி. இது வந்து ஒரு கதை. இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்கு. அது என்ன கதைன்னா, இந்த கால் ராத்திரிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம லிட்டில் டிஃப்ரெண்ட். இந்த பிரம்மச்சரிணியோட கதை சொன்னேன் இல்லையா, செகண்ட் டே ஆஃப் நவராத்திரிக்கு, அந்த செகண்ட் டே ஆஃப் நவராத்திரியில பிரம்மச்சரிணியா இருக்கும்போது பார்வதி தேவி வந்து இந்த காட்டில் உட்காந்து எல்லாத்தையும் ஒண்ணுமே சாப்பிடாதுக்கு அப்படியே அபர்ணாவா இருந்துட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தான் சொன்னேன் இல்லையா. அப்போ மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டித்தான், இடியும் மின்னலுமா, கண்ணா பின்னான்னு காத்து எல்லாம் அடிச்சு தன்னோட உடம்பு முழுக்க என்னாச்சாம், சேரும் சகதியும் இந்த காஞ்ச இலை எல்லாம் போய் மேல ஒட்டி கொடுத்தான். இப்ப கடைசியில சிவன் வந்து அந்த பிரம்மச்சரிணி கிட்ட ஒரு ரிஷியா மாறு வேடம் போட்டுன்னு வந்து பேசினாருன்னு சொன்னேன் இல்லையா. உங்களுக்கு அந்த கதை தெரியலன்னா செகண்ட் டே ஆஃப் த ஸ்டோரியில போய் பாருமோ அந்த கதை இருக்கும். அப்பேற்பட்ட சிவன் வந்து பார்த்துட்டோ பார்வதி தேவிய பார்த்துட்டோ, ஆஹா என்ன ஒரு டிவோஷன் இவளுக்கு என் மேலன்னு சொல்லி ஓகே அப்படின்னு சிவனா மாறி பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அப்படி பார்த்த சிவன், பிரம்மச்சரிணிய பார்த்த சிவன் மேல எல்லாம் வந்து பார்வதி தேவியோட மேல எல்லாம் வந்து இந்த சேரும் சகதியும் அந்த ட்ரைடு லீவ்ஸ் மண்ணு எல்லாமா இருந்ததை பார்த்துட்டு சிவன் வந்து சொன்னாராம், உன்னோட தபசுக்கு வந்து மகிமையோ மகிமை, இப்போ நீ வந்து பார்வதி தேவியா என் கூட வரணும், ஸோ அதனால இந்த கங்கை நீர்ல குளிச்சுட்டுவா அப்படின்னு, இந்த கங்கை தலையில இருந்து வர கங்கை நீர் இருக்கு இல்லையா அதுல குளிச்சுட்டுவான்னு சொன்னதாகவும், சில கதைகள்ல வந்து இந்த கங்கை நீர் வந்து இந்த மானசரோவர்னு சொல்லுவா இல்லையா,
அந்த ரிவராகவும் நார்த் இந்தியா சைட்ல இன்னொரு வெர்ஷன் வந்து மானசரோவர் ரிவர்ல குளிச்சதாகவும் இருக்கு. ஸோ ஐடியலி என்னன்னா அந்த பிகாஸ் ஆஃப் த அவதாரம் பிரம்மச்சரணி அவதாரத்தினால மேலே வந்த அழுக்கையும் இல்லை மகாகாளி அவதாரத்தினால எடுத்த அதிபயங்கரமான ரூபத்தையும் எடுத்து விட்டு திரும்ப அந்த பார்வதி தேவியா அழகா வர்றதுதான் வந்து இந்த இன்கார்னேஷனோட ஸ்டோரி. இந்த இன்கார்னேஷனுக்கு தான் மகாகௌரி அப்படின்னு பேர். ஸோ இப்பேற்பட்ட மகாகௌரிய வணங்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுமா. எப்படி இந்த மகாகௌரிக்கு மேலே ஒட்டின் இருந்த அழுக்கெல்லாம் வந்து மானசரோவர் ரிவர்லேயோ இல்லை கங்கை நதியிலேயோ குளிச்சதுனால போச்சுன்னு சொல்கிறா இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து நம்ம மனசில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு நம்ம மனசு திரும்ப வெள்ளையாகிறதுக்கு நம்ம மைண்டு திரும்ப தெளிவாகிறதுக்கு வந்து இந்த மகாகௌரியை பிரார்த்திச்சுட்டா கண்டிப்பாக நடக்குமா. அதுதான் வந்து இந்த 8th டே ஆஃப் நவராத்திரியோட சிக்னிஃபிகன்ஸ். எவ்வளோ அழகான கதைகள் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நவராத்திரி கதைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும்னு ரொம்ப ஆசை. இது மூலயமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஜிஆர் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மகாபெரிவாளுக்கு என்னோட அனந்த கோடி நமஸ்காரம். மகாபெரிவா மாதிரி ஹீ இஸ் சம் ஒன் ஹூ ஹேஸ் என்ன சொல்கிறது என்னோட குரு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் மகாபெரிவாள்னால எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கு. இந்த மகாகௌரி கதைகள் எல்லாம் பார்த்தேன்னா நம்ம கதையில் பார்க்கும்போது எப்படின்னா இட் ஜஸ்ட் சேஸ் வெளியில் இருக்கிற அழுக்குன்னு, பட் ஆக்சுவலி இட் சிக்னிஃபைஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸில் எல்லாம் வந்து நீங்கள் மெட்டஃபர்ஸை கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற கதைகள் மைத்தாலஜி கதைகளையே பார்த்தேன்னா அதில் நிறைய மெட்டஃபர்ஸ் உள் அர்த்தங்கள் நிறைய அடங்கியிருக்கும். அந்த உள் அர்த்தங்களை புரிஞ்சுண்டு நீங்கள் ஒவ்வொரு மைத்தாலஜி கதையும் படித்தேன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும். எல்லாமே நம்ம குரோத்துக்காக சொல்லக்கூடிய கதைகள் தான். அந்த விஷயத்தில் மகாகௌரி கதை உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபேக்ட் ஸ்டோரி என்ன தெரியுமா? இப்போ சவுத் இந்தியாவில் வந்து நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 days ஆஃப் நவராத்திரி துர்காக்கும் செகண்ட் 3 days ஆஃப் நவராத்திரி லக்ஷ்மிக்கும் லாஸ்ட் 3 days ஆஃப் நவராத்திரி வந்து சரஸ்வதி தேவிக்கும் நினைச்சுட்டு பூஜை பண்ணுவோம், கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 days ஆஃப் நவராத்திரி நம்ம துர்கா மாதாவோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டை பண்ணுறோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டே நான் என்ன சொன்னேன், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளியில் எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் இன்னொரு நாளைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த நவராத்திரியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு. நம்ம மனசில் இருக்கிற டார்க்னஸ் எல்லாம் எடுத்து இக்னரன்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப லைட்டுக்கு கொண்டு வரதுக்கு திரும்ப நாலேஜுக்கு கொண்டு வரதோட சிக்னிஃபிகன்ஸ் தான் நவராத்திரின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ அந்த நாலேஜ் நம்ம மைண்டில் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நோபல் வேர்ச்சூஸ் வேணும் இல்லையா. அந்த நோபல் வேர்ச்சூஸ் வரதுக்காக ஃபஸ்ட்டு 3 days நம்ம துர்கா மாதா கிட்ட வேண்டிக்கிறோமா. நோபல் வேர்ச்சூ வந்தாச்சு. நோபல் வேர்ச்சூஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பியூரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கும். அந்த பியூரிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் ஹார்ட் வரதுக்காக நம்ம யாருக்கிட்ட வேண்டிக்கிறோம்? அந்த பியூரிட்டி ஆஃப் மைண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்குள்ள என்ன வரணும்? ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வரணும். அதாவது நம்ம கடவுளை நினைச்சுண்டு தியானம் பண்ணுறதுக்கு உண்டான மனசு வரணும். அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்த் வரதுக்காகத்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் 3 days மகாலட்சுமியை வேண்டிக்கிறோமா. இப்போ மகாலட்சுமிங்கிறது வந்து காடஸ் ஆஃப் வெல்த்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். வெல்த்னா நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கேன், பணம் பைசா காசு அதுக்கப்புறம் இந்த வீடு காரு அதெல்லாம் தான் இல்லை. வெல்த்னா ஸ்பிரிச்சுவல் வெல்த், அதாவது நம்மளுக்கு கடவுள் பற்றின தியானம், நம்ம மனசில் கடவுள் பற்றின நம்மளுக்கு மிஞ்சின சுப்ரீமோட அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு நம்ம மனசை வந்து நம்ம பியூர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோமா, அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் வெல்த். அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்த் வரத்துக்காகத்தான்
நம்ம மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கிறோமா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு. அதுதான் மகாலட்சுமியோட சிக்னிஃபிகன்ஸ். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் மகாலட்சுமியோட ஒரு ஸ்லோகம் சொல்லி தரப்போறேன். ரெடியா கத்துக்கிறதுக்கு லிரிக்ஸ் கீழே வரும், அது பார்த்துன்னு நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கசக்ரகதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இதுதான் அந்த ஸ்லோகம். ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் தான். படிச்சு நோட்டு. உங்க அத்து குரு முன்னாடி உட்காந்து மகாலட்சுமியை தியானம் பண்ணுங்கோ, ஸ்பிரிச்சுவல் வெல்த் வரதுக்காக. இந்த ஸ்பிரிச்சுவல் வெல்த் வந்ததுக்கு அப்புறம் மைண்ட் பியூர் ஆயாச்சு, இட் இஸ் ரெடி டு ரிசீவ் சம்திங். அது என்னது அத உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்றேன், இன்க்ளூடிங் த ஸ்டோரி ஃபார் டுமாரோ. பட் இன்னத்துக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கட்டுமா? சரி. இந்த கால் ராத்திரி வந்து கங்கையில மூழ்கினோன்னு ஆர் மானசரோவர்ல மூழ்கி எழுந்தோன்னு அந்த அதிபயங்கரமான ஸ்வரூபம் போய் ஒரு அழகான ஸ்வரூபம் வெளியில வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்வரூபம் தான் இந்த சும்பா நிஷும்பாவை வதம் பண்ணித்தோன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு இன்னொரு பேர் மகா கௌரி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்னேனே, கேள ஆரம்பிக்கும், அது என்ன பேரு? துர்கா மாதாவோட அந்த பேரு என்ன? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் ஃபார் த டே. ஓகே. செகண்ட் க்வெஸ்டின் ஃபார் த டே வந்து, மகாலட்சுமியை நம்ம வேண்டின்றோம்னா நம்மளுக்கு என்ன வெல்த் கிடைக்கும்? அதுதான் செகண்ட் க்வெஸ்டின் ஃபார் த டே. அப்புறம் இன்னைக்கு நான் பிங்க் கலர் போட்டுருக்கேனே, பிங்க் கலரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நான் சொல்ல மறந்து போயிட்டேனே. கரெக்ட். ஸோ பிங்க் சிக்னிஃபைஸ் பியூரிட்டி, கிவிங் அஸ் பியூரிட்டி. எப்படி நாம் வந்து மகாகௌரி வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்து மனசை வந்து சுத்தமாக்குறா சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனசு சுத்தமாகணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு நம்ம மைண்டுக்குள்ள வரத்துக்காகத்தான் பிங்க் ட்ரெஸ் போட்டுக்கிறோமா. சி, இப்போ நிறைய பேர் கேட்குறா, இன்னைக்கு நீங்கள் வந்து க்ரீன் போட்டுக்கிறேன், அடுத்த தரம் 2022 நவராத்திரி பார்த்தேன்னா ஒவ்வொரு நாளைக்கு வேறு வேறு கலர் கொடுக்குறாளே, அப்புறம் எப்படி இந்த இந்த வருஷம் ஒரு கலர், அடுத்த வருஷம் ஒரு கலரா அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நம்ம கலர்ஸ் வந்து வி ஆர் ட்ரைங் டு சிக்னிஃபை அண்ட் கனெக்ட் டு தி ஸ்டோரி. திஸ் இஸ் ஜஸ்ட் டு ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி கேன் மேக் ஆர் லைஃப்ஸ் பெட்டர். இதையும் மனசில் நினைச்சிட்டு வச்சுட்டு பண்ணினோம்னா நம்மளுக்கு நல்லது தானே நடக்க போகிறது. ஸோ திங்க் இட் லைக் தட். ஐ வில் சி யூ டுமாரோ. அண்டில் தென் இட் இஸ் பாய் பாய் ஃப்ரம் லாவண்யா பிரசாத். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.